மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகைக்கு ஆண்டுதோறும் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் படகு இல்லத்தில் படகு சவாரி செய்ய ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழக சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மூலம் செயல்பட்டு வரும் இந்த படகு இல்லத்தில் 33 மோட்டார் படகுகள், 17 துடுப்பு படகுகள், 105 மிதிப்படகுகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்திலேயே முதன்முறையாக சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் 2 டோனட் போட் என்ற மின்சார படகுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தமில்லாமல் செல்லும் இந்த படகில் அமைதியாக இயற்கை அழகை ரசித்தவாறு பயணம் செய்ய முடிகிறது என சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் தொண்டிலேருந்து வந்திருக்கோம் எல்லாரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டியில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரவுண்ட் போட்டு, வந்து எலக்ட்ரிக் போட்டு. சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே. ப்ரைவேட்டாக ஃபேமிலி வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். கூட்டம் இல்லாமல் நல்லா ஜாலியாக இருக்குது. அப்புறம் ஸ்நாக்ஸு, டீ எல்லாமே தராங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா ஸ்நாக்ஸும் சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபன் பண்ணுறதுக்கு, ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது நல்லாயிருக்கு. வந்து எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். We came here for the Ooty view and this leisure boat. We had a very great experience with all my friends, snacks, and on top of this boat has like no sound, very shuttle, and this view obviously add on it. So we had a very great and perfect experience. You all can try it. Thala 13.5 லட்சம் மதிப்பில் மும்பையிலிருந்து இந்த படகுகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. இந்த படகில் பயணம் செய்பவர்களுக்கு சுட சுட தேநீர் மற்றும் சுவையான தின்பண்டங்கள் வழங்கப்படுகிறது. அவற்றை ருசித்தவாறு 20 நிமிடங்கள் பயணம் செய்ய 5 நபர்களுக்கு 1200 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. This is the first time we have experienced the electric boat here. It was quite a different ride from the last time we came here in the motorboat. So the motorboat is kind of noisy and it has a bit of shakes here. So it's certainly an innovation in the ride steps, and also we did love the snacks available on board, the tea and all the rolls we had. It was certainly a delightful experience having them in water and a new for everyone here. டோனட் இனிப்பு வகையின் வடிவத்தில் உள்ள மின்சார படகு சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து சரவணன்.